இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல, சாருக்கு இல்ல அவருக்காக நாங்க வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் போட்டா எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க, என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கும்னு அவருங்க டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில. அப்ளிகேஷன் அப்ளிகேஷனா போடுறது, ஏன் படம் ஒண்ணும், ஏன் படம் ஒண்ணும், ஏன் படம் ஒண்ணும். அந்த ஆள் என்ன செய்வாரு, ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, ரெண்டு பேர் போய் தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பார். யாரும் ஒருத்தர் தான் இங்க ஜெயிக்க முடியும், அதுதான் இயல்பு. Praying is nothing but dictating God. கடவுளை நீ கடவுள் கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க, எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னு வேண்டுதல், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், ரெண்டு ஒன்று தானே டயலாக் ஒண்ணுதான், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கறதான் பாடி லாங்குவேஜ் தான் வேற. அப்ப கடவுளுக்கு வந்து என்ன கோபம் பண்ணுனா, டே நீ யாரும் என்ன கனெக்ட் கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியாதா, உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கணும்ட்டு. அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்கறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா, பிரேமியன் தப்பு கண்டுபிடிக்கிறதா, ஏய் நீ செய்யறது சரியில்லப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கணுமா. அதனால வந்து எனக்கு அவரு என்ன மேல அவருக்கு ரொம்ப மக்கள் என் பக்கம் என்ற மாபெரும் படத்தில் நடித்தாலும் எப்போதும் மக்கள் பக்கமே நின்று போராடும் புரட்சி தமிழன் இவர். 38 வருடங்களுக்கு பிறகு ரஜினி சத்யராஜ் திரையில் ஒரு தீப்பந்தம் நிச்சயம். எப்போதும் சமூக பிரச்சனைகளில் எல்லாம் முதல் ஆள் முதல் குரல் இவருடையது. என்னம்மா கண்ணு உங்கள் குரலில் மட்டும் என்னமோ ஒண்ணு. வாங்க சத்யராஜ் சார். மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்ன இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள். சித்ரா சார் சிரிக்கிறார், அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம். அதனால்தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தின மக்கள் என் பக்கம் டைட்டில். சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தோட டைட்டில், அவர் சிஎம் ஆகிட்டாரு அதனால நடிக்கல. இப்போ என்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தஞ்சலும் முழு பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு, அந்த விளம்பரம் எங்கிட்ட இருக்குது இன்னும். அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக் ஆனேன். அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்போ பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு நான் சொன்னேன். சார் அது வாத்தியார் போல டைட்டில் அவர் கோவிச்சுக்கு போறாரு, நல்லா இருக்காரு சார் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார். மக்கள் என் பக்கம்னா அது ஒன்னே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தோ, இல்லை இல்லை அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில். நான் ஜனவரி மாதம் 1st ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி 100 வாங்கிட்டு வருவேன், நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அப்போ அப்போ உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன். யார் ஹீரோன்னு கேட்டாரு, சத்யராஜ் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்படி வந்து அவருடைய டைட்டில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி 100 ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் 100 நம்ம துரசார் படம். அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேற வசனம், இதில் வேற வசனம் பேசணும் வாத்தியாருக்கு. மயில்சாமி தலைமையில் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் மயில்சாமி சொன்னாப்பில் கரெக்டாக சத்யராஜன் கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு, அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன். ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரலிடம் பேசினார். நிறைய வித்தியாசம் இருக்கு. காவல்காரன்ல பார்த்தீங்கன்னா பாதி படம் முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும், ஒரு 2-3 சீன் தான் வேற மாதிரி வாய்ஸில் வரும், டப்பிங் பேசினேன். அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால் கூட கான்ஸ்டபுள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார். ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வக்கீல், சீனியர் வக்கீல், ஜட்ஜு வரைக்கும் நடிச்சிருப்பார். அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான். அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய 6 நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஜெயன் சாருக்கும் விஜய் மூர்த்தன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனேன், அன்பு நண்பன் விஜயன் தான் நான் விஜயன் தான் கூப்பிடுவேன். எங்களுக்கு கூட நடந்த காமெடிகள் தான் அதிகம்.
அது பேசினாட்டு இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலாம். அப்போ நீங்க அவரு திரையில வீரமா பார்த்திருக்க ஒரு புரட்சி கலைஞர், அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி, அதை மட்டுமே ஒரு புக்கா எழுதணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து, தனஞ்சயன் சாருன்னா அந்த குழந்தையே நீங்க தான் சார். அவர்கிட்ட பாருங்க, அவர் முகத்துல பாருங்க, அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்க தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு. நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவாரு, இந்த அப்பாவையே மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு முரளி ஃபேஸ் அப்படிம்பார். நம்ம இதயம் முரளி இருக்காருல்ல சார், இந்த முரளி ஃபேஸ் வச்சு ஏமாத்த வைங்க சார். அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தையே நீங்க தாங்க சார் மாதிரி ஒரு முகம், அவர் கேட்டார்னா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தானோ. விஜய் மிட்டன் டைரக்டர் அப்படின்னு ஒன்னே வந்து நான் கோலிசோடா படம் பார்த்திருக்கிறேன், உடனே சரின்னு சொல்லிட்டேன். உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஒன்றும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ், அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் இது. சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம். வாத்தியார் பாட்டு மாதிரி, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியரா தெரியும், அதுதான் அவருடைய ஏன்னா லைஃப்ல வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் இந்த ட்ரைலரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார், மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் ரொம்ப. அதே மாதிரி போட்டோகிராஃபி, போட்டோகிராஃபி என்ன, எனக்கு விக்குக்காகவே தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது, சௌரியமா போச்சு, முடியோட பிறந்ததுன்னு வச்சுக்கங்களேன். இவ்வளவு வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காது, கட்டப்பாவே கிடைச்சிருக்காது, என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார். மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் 10 படம் கண்டினியூட்டி சார், அதெல்லாம் மொட்டையில அடிக்க முடியாது சார்னு சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும். அது இல்லாம இருந்ததுன்னா நல்லதா போச்சு. சில விஷயம் சில மைனஸ் தான் பிளஸ்ஸா இருக்கும். இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்ல அவருக்காக நாங்க வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் போட்டா எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க, என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்குன்னு அவருங்க டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில. அப்ளிகேஷன் அப்ளிகேஷனா போடுறது, ஏன் படம் ஒண்ணும், ஏன் படம் ஒண்ணும், ஏன் படம் ஒண்ணும். அந்த ஆள் என்ன செய்வாரு, ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, ரெண்டு பேர் போய் தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆயிருவார். யாரும் ஒருத்தர் தான் இங்க ஜெயிக்க முடியும், அதுதாங்க இயல்பு. பிரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டேட்டிங் காட், கடவுளை நீ கடவுள் கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க. எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னு வேண்டுதல், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், ரெண்டு ஒன்று தானே டயலாக் ஒண்ணுதான், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கறதான் பாடி லாங்குவேஜ் தான் வேற. அப்ப கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா, டே நீ யாரும் என்ன கரெக்ட் பண்றதுக்கு, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கணும்ட்டு. அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்கறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா. பிரேமியன் தப்பு கண்டுபிடிக்கிறதா, ஏய் நீ செய்யறது சரியில்லப்பா இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கணுமா. அதனால வந்து எனக்கு அவரு என்ன என் மேல அவருக்கு ரொம்ப புரியும். இந்த இல்ல இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீஷர் தான் ட்ரெய்லர், எனக்கு அதெல்லாமே தெரியுறது இல்லைங்க. என்னமோ காலையில கிளம்பி போய் டோப்பா தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிரு, ஒண்ணுமே தெரியுறதில்ல. இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒரு காலத்துல ஆபாவளன் அரவிந்த் ராஜெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அப்ப பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷாட் இல்ல ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ் யாரு கிட்டா போய் கேக்குன்னு பக்கத்து ஃபுளோர்ல ஏவியன்ல விஜயகாந்த் இருந்தாரு, போய் விஜய் நீங்க தான் ஏற்கனவே இங்க நடிச்சிருக்கீங்களா, அது என்ன ஓஎஸ்எஸ் எனக்கு அப்படித்தாங்க சத்யராஜ், முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க, அது ஒண்ணு இல்லைங்க சஜஷன் ஷாட் சத்யராஜ், அதை போய் இவங்க பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது, புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நான் என்ன சினிமாவில் டிராவல் ஆகிறது காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன், இந்த நேரத்துக்கு எதுவும் அதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன். என்ன குறிப்பிட இப்படி போறது, அந்த பக்கம் கரவு இருந்தா அப்படி போறது, அங்க சேவர் இருந்ததுன்னா லெப்ட்ல கட் பண்ணிப்பாங்க, ஆனா அங்க ஒரு கரவு இருக்குப்பா அப்படி, நமக்கு எப்படியோ வெளியில போனா தான் முக்கியம், அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா. கொஞ்ச நாளைக்கு பிடிவாதம் அந்த வில்லனா நடிக்கூடான்ட்டு, இப்ப பார்த்தா பகத் ஃபாசில் ஒரு பக்கம், எஸ் ஜே சூரிய ஒரு பக்கம் அடிச்சு பண்றாங்க, ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர் பேர் வரும் போல் இருக்குது. இல்ல அதுலதான் ஆக்டிங் ஸ்கோப் இருக்கேன், பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். எனக்கு என்ன பிரச்சனைனா
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை, ட்ரேடு மார்க் இருக்கும். இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு செவத்தில் ஏறி வரை கூடாதுன்னா எப்படி, ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னா எப்படி, அது மாதிரி சத்யராஜன் நக்கல் நையாண்டி லெல்லு இருக்கணும். இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கிறன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும், ஒன்று டைரக்டர் கிட்ட இருந்து வேணும், இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும். ஹீரோ முகம் சொல்லிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம், இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கதில்லை. இப்போவும் நடிக்கிறேன். அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பி வாஸ் சாருக்கு, மணிவண்ணன் சாருக்கு, பாரதி ராஜா சாருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு இந்தி படம் இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து வெப்பன் ஒரு படம் வருது, அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டர். அதே ஜூனியரில் முன்ஜியா அப்படின்னு ஒரு இந்தி படம், அதில் ஃபுல் காமெடி, கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர். நான் வீட்டு கேட்டேன், ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும், உங்களுக்கு எல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான் தெரியும், இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன், அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, உங்களுக்கு கட்டப்பாவத்தான் தெரியும். நீங்கள் எப்படி எனக்கு வந்து, அதாவது காமெடியினாக இருந்து டஃப்பாகிறது இல்லை, ஃபுல்லாகவே காமெடி. வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்கேன். அந்த எப்படிங்க அப்படின்னா, அவங்க ஏதோ எப்போ எடுத்து என்னுடைய படத்தில் பாட்டு சார், அதில் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார், அதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஜூன் 7 வருது விஜயகாந்தினி சார், ஃபுல்லாகவே காமெடி. ஆமாம், அப்படி பல விதமாக இல்லை, அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும், மணிவண்ணன் அவர்களுக்கும், பாரதி ராஜா அவர்களுக்கும், பாசில் அவர்களுக்கும், ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும், குருதனபாலுக்கும், எஸ்பி முத்துராம சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜேஷர் சார் தகுடு தகுடு காக்கிச்சிட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார். இப்படி பல சத்யராஜ காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் என்கிட்ட, புது இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வர்றாங்க. அதனால் அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.